வணக்கம் வணக்கம். நான் உங்களோட இளங்கோ மீண்டும் ஒருமையாக இந்த பதிவில் உங்களை பார்க்குறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரியிலேருந்து ஓமலூர் போகிற புதிய நான்கு வழிச்சாலையில் தான் இருக்கிறோம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இருவழிச்சாலை போட்டாங்க, அந்த பக்கம் இருவழிச்சாலை நோண்டி கிட்டத்தட்ட நடந்துகிட்ருக்குது. இந்த வழி பார்த்தீங்க அப்படின்னா, சங்ககிரியிலேருந்து கொங்கனாபுரம் தாரமங்கலம் வழியாக ஓமலூரில் போய் அங்கேருந்து பெங்களூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் பெங்களூர் போகிற அந்த நான்கு வழிச்சாலை, அதாவது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வழியில் போய் சேரக்கூடிய இந்த புதிய நான்கு வழிச்சாலை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வழிச்சாலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க, இன்னும் நிறைய இடங்களில் போட்டுட்ருக்குறாங்க. இந்த வழி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சங்ககிரியிலேருந்து கொங்கனாபுரம் தாரமங்கலம் வழியாக ஓமலூர் போகுது, அதாவது சங்ககிரியிலேருந்து சேலம் போய் ஓமலூர் போகிறதுக்கு பதிலாக இந்த புதிய நான்கு வழிச்சாலையில் போனாங்க அப்படின்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் மீதியாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கிற, அதாவது கொங்கனாபுரம் எடப்பாடி தாரமங்கலம் அதுக்கப்புறம் இடையில ஏற்பட்ட ஊரில் இருக்கிற நிறையா உழவு மக்கள், உழவு பணி பார்க்குற மக்கள், அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் இங்கே சங்ககிரி நமக்கே தெரியும் லாரி போக்குவரத்து அதிகமாக இருக்கும், இவங்க எல்லாமே இந்த வழியாக இந்த நான்கு வழிச்சாலையில் பயணிக்கிறதுக்கு ஒரு எளிமையான ஒரு வழியாக இது இருக்கும். இந்த வழி எங்கெங்கே வேலை நடந்துகிட்ருக்கு என்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க தொடர்ந்து பார்ப்போம்.
பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழைய இருவழி பாதையாக இருக்கும் பொழுது ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்கும். இரு புறங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா புளிய மரங்கள் இருக்கும். அதே மாதிரி வளைவுகள் வந்து நிறையவே இருக்கும். எதிரில் வர்ற வண்டிங்க தெரியாத அளவுக்கு வளைவுகள் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ இந்த நான்கு வழிச்சாலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மேடு பள்ளங்களும் இருக்கும் முன்னாடி. இப்போ அந்த மேடு பள்ளங்கள் எல்லாத்தையும் சமன் செய்து முடிஞ்ச வரைக்கும் அந்த வளைவுகள் எல்லாத்தையும் கொஞ்சமாக நேராக்கி இந்த நான்கு வழிச்சாலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊருங்க இருக்கும் இல்லைங்களா, அங்கங்கே சின்ன சின்ன ஊர் இருக்கிற இடத்துல கழிவு நீர் கால்வாய்கள், அதாவது சாக்கடை கால்வாய்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அமைச்சு அதற்கு மேலே வந்து நடைபாதை பிளாட்ஃபார்மும் அமைச்சு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நான்கு வழிச்சாலையில் ராட்சத குழாய் அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ராட்சத குழாய்கள் எதற்கு அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த தண்ணீர் குடிநீர் திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லிட்டு ரோட்டை நோண்டி மறுபடியும் வந்து குழாய் பறிச்சு அது வழியே தண்ணி எடுத்துன்னு போவாங்க. இப்போ இந்த ரோடு இப்போ வந்து இந்த பாதை ரோடெலாம் போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, புதிய நான்கு வழிச்சாலையில் அதுதான் அமைக்கும் பொழுது அப்போவே ஆந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரோடு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பெரிய ராட்சத குழாய்கள் எங்கே போகணும் எங்கேருந்து எங்கே வரணுன்ற திட்டம் போட்டு ரோடு போகிறதுக்கு முன்னாடியே அடியில் பறிச்சு இந்த ராட்சத குழாய்கள் தண்ணி போகிறதுக்கு அதுலாம் பயன்படுத்தி உள்ளே பதிச்சு அதுக்கப்புறம் ரோடு போடுவாங்க போல இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் இந்த குழாய்கள்லாம் இங்கே வந்து அடிக்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல திட்டம் தானே, ஏன்னா ரோடு போட்டதுக்கப்புறமா ரோட்டை நோண்டி மறுபடியும் குழாயை பதிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரோடு போகிறதுக்கு முன்னாடியே குழாயை பதிச்சுட்டு அப்புறமா ரோடு போட்டு விட்டால் ஒரே அடியாக வேலை முடிஞ்சிடும்ல. நல்ல ஒரு திட்டம் தான் அது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பழைய அதாவது இருவழிச்சாலை. சின்னதாக ஒரு ரோடு இருக்கும் பாருங்கள், ரெண்டு பக்கம் புளியமரம் வச்சு அந்த சாலை தான் தெரியுது பார்த்தீங்களா. இந்த சாலை அப்படியே போயிட்டுருக்குது. இந்தாண்ட இருவழிச்சாலை இப்போ தான் நோண்டி வேலை நடந்துட்டுருக்காங்க. இந்த பைப்லாம் பதிச்சதுக்கப்புறம் போடுவான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அப்படியே ஒரு இருவழிச்சாலை கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல தான் அநேகமாக டோல்கேட்டு, இந்த இடத்துல தான் சுங்க வரியை வாங்குகிற இடம் வரும்னு நினைக்கிறேன். டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டோல்கேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்த வந்து நிறவிட்டுருக்காங்க. அதாவது வழக்கமாக நான்கு வழிச்சாலைக்கு இடம் கொஞ்சமாக தான் தேவைப்படும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இரு பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே இடத்த வந்து சமன் செய்துட்டுருக்குறாங்க. அது இல்லாமல் இந்த அமைப்பு பார்க்கும்பொழுது இங்கே தான் டோல்கேட்டு வரும் போல இருக்குது. என்னென்னு தெரியல, காலம் போக போக இதில் தெரிஞ்சிடும். We'll be right back.
போனீங்க அப்படின்னா குங்கணாபுரம் போயிடும். இந்த வலது புறமாக நம்ம திரும்பி நேராக வந்து குங்கணாபுரம் ஊருக்குள்ளே போகாத சுற்றிட்டு போகிற பைபாஸ் இது. அதாவது அந்த புதிய சங்ககிரியிலேருந்து ஓமலூர் போகிற அந்த நான்கு வழிச்சாலை குங்கணாபுரம் டவுனுக்குள்ளே போகாமல் குங்கணாபுரம் அவுட்டரில் போகிற புறவழி நான்கு வழிச்சாலை தான் இந்த இடம். இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நான்கு வழிச்சாலை கிட்டத்தட்ட வேலை போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு சில இடங்களில் ஏன்னா இங்கே நிறைய உழவு பணிகள் வாய்க்கால் ஓடைகள் இருக்கிறதுனால அங்கங்கே பாலம் கட்டுற வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது. அதனால் வந்து நிறைய இடங்களில் இன்னும் முழுமையாக வேலை முடியலை, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பதிவில் நம்ம சங்ககிரியிலேருந்து கொங்கணாபுரம் வரைக்கும் நடக்கக்கூடிய நான்கு வழிச்சாலைகள் பார்த்தோம். இன்னொரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கணாபுரத்துலேருந்து ஓமலூர் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த நான்கு வழிச்சாலை தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க, நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.